ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. என்னன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகள் ஏதாவது நினைக்கக்கூடும். என்னன்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு நீண்ட காலமாக உயிரிழ அமைப்போடு ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே ஒளியனுடைய அமைப்போடையும் சில தொடர்புகள் இருக்கின்றது. இந்த விழுந்திருக்கிற ரெண்டு சீட்டும் வந்து எண் சார்ந்த ஆக்களுக்கு விழுந்திருக்கிறனால மற்ற அமைப்புகள் நினைக்கக்கூடும். இதுல ஏதோ உள்குத்தல் இருக்குன்னு சொல்லி எனக்கு அப்படியான விஷயங்கள் வந்து உடன்பாடு இல்ல. இதுல சீட்டை குலுக்கி போட்டவர் பொதுவாள், எந்த அமைப்பும் சார்ந்தவர் இல்ல. ஃபாதர் ஒரு பொதுவான ஆள். அதே போன்று முதலாவது இதை தெரிவு செய்து போட்டவரும் ஒரு பொதுவாள். எடுத்த பிள்ளைகளும் வந்து பொதுவான பிள்ளைகள், இந்த அமைப்பை சார்ந்தவோ இல்ல இது இல்ல பார்த்து மடிக்கலாம் பார்க்காம தான் எடுக்கணும். அந்த வகையில் எடுத்தது இது 100% ஜெனுவினாக நடந்த ஒரு குழுக்கள் முறை. இந்த மற்ற அமைப்புகள் தயவு செய்து யாரும் புறநிக்க வேண்டாம். உண்மையிலே இந்த ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் உருவாக்கியதன் நோக்கம், இந்த இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வைத்துக் கொண்டு அந்த அமைப்புகள் தங்களாலான சிறு சிறு கைத்தொழில்களை செய்து அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு பெருமையத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே தான் இந்த ஆண்டிலிருந்து இந்த திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த திட்டங்கள் நடைபெறும். அதனூடாக இந்த முறை விழுந்த கழகங்களுடைய பெயர்கள் நீக்கப்படும். புதுசாக வருகின்ற அமைப்புகளுடைய பெயர்கள் மட்டும்தான் அங்கே செலுத்தப்பட்டு அரசம் பார்க்கப்படும். அந்த வகையிலே இந்த ஆண்டு அரசத்தில் தெரிவாத அமைப்புகள் நிச்சயமாக அடுத்த ஆண்டு இதனூடாக நீங்கள் பலன்களை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இருந்தாலும் என்னுடைய மன திருப்திக்காக இது சம்பந்தமாக இன்னொரு விடயத்தை கூட இறுதியாக சொல்கிறேன். அதுக்கு முதல்ல அந்த வகையிலே இங்கே கூறியிருந்தார்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பொதுநல அமைப்புகளாக இருந்தாலும் சரி, தங்களுக்காக முன்னுக்கு வாருங்கள், தங்களுக்கான இந்த கழிவறை வசதியை செய்து தாருங்கள் என்று மன்றாட்டமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். உண்மையிலே நான் நினைக்கின்றேன், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அல்ல இங்கே இருக்கக்கூடிய இனிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் வேற வேற விஷயத்தில் சரியான பிஸியாக இருப்பார்கள். எனவே இதுகளை உள்வாங்குவார்கள், உங்களுக்கான இந்த வசதிகளை செய்து தருவார்களா என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படி செய்தரக்கூடியவர்களாக இருந்தால் இந்த போர் முடிந்து ஏறத்தாழ 10 ஆகிவிட்டன. அதுக்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருப்பார்கள். ஆனால் இன்று வரையும் அதை எடுக்கவில்லை. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அதற்காக இன்னும் ஒரு 3 நான் அவர்கள் உங்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கின்றபடியால் இன்னொரு 3 நீங்கள் அவருடைய காலக்கேடாக கொடுங்கள். அந்த 3 அவர்களாக முன்வந்து உங்களுக்கான ஒரு கழிவறை வசதிகள் செய்து தருவாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த 3 உங்களுக்கு யாருமே வந்து அந்த கழிவறையை செய்து தரவில்லை என்று சொல்லி சொன்னால் என்னுடைய உதவியோடு எங்களுடைய செலவிலேயே வடக்கிலே 5 கழிவறையும் கிழக்கிலே 5 கழிவறையும் நானாகவே செய்து தருகின்றேன். அதுக்கான முன்னெடுப்புகளை இந்த டேட்டா அமைப்போடையோ அல்லது உயிரிழ அமைப்போடையோ சேர்ந்து அதுக்கான இடங்களை நீங்கள் முன்னெடுத்து தருவீர்களாக இருந்தால் அந்த கழிவறையை நான் கட்டி தருகின்றேன். தயவு செய்து நீங்கள் எங்களுக்காக உங்களை அர்ப்பணித்தவர்கள், நீங்கள் இன்றைக்கு ஒரு கக்கூசுக்கு போய் ஒரு போராட்டம் நடத்துகின்ற அளவுக்கு இந்த சமூகம் உங்களை வைத்திருக்கின்ற எண்ணி மிகவும் வருத்தப்படுகின்றேன், மிகவும் வேதனைப்படுகின்றேன். இந்த விஷயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்வதன் நோக்கம் வந்து இந்த 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 முன்னாள் போராளிகளாக இருந்தாலும் சரி, இல்ல இந்த போர்னால் பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நித்தம் படுகின்ற அந்த பலிகளை நேரிலே காண்கின்றவன் என்ற வகையிலே புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் இவர்களுடைய பலிகளில் நீங்களும் சுமக்க வேண்டும். இவர்கள் எங்களுக்காகத்தான் இப்படி ஆனார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த வசதிகளை கூட செய்து கொடுக்காமல் அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி விட முடியாது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்கான எதிர்காலத்தை கட்டி எழுப்ப முன்வருவோம் என்ற நம்பிக்கை சந்தர்ப்பத்தை வழங்கியதற்கு நன்றி கூட வரவேன். நன்றி, வணக்கம். இந்த பாரா ஸ்போர்ட்ஸை பற்றி சில விஷயங்களை வந்து உங்களோட பயந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உங்களுக்கு தெரியும், டேட்டா அமைப்போடு சேர்ந்து ஐபிசி அபி டைமண்ட் போன்ற நிறுவனங்களால் நடத்தப்படுகின்ற இந்த தமிழ் பராஸ்போர்ட் இந்த 3 முறையாக வடக்கிலே வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இந்த 3 பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த தமிழ் பராஸ்போர்ட்டினுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். புதிது புதிதாக மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய பயனாளிகள் இந்த போட்டியிலே வந்து கலந்து கொள்கின்றார்கள். அதே போன்று கணிசமான போட்டியாளர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே கூடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதே போன்று கணிசமான விளையாட்டுப் போட்டிகளை புதுசு புதுசாக இந்த பரா அமைப்பை ஒழுங்கு செய்கின்ற டேட்டா அமைப்பு புதுசு புதுதான விளையாட்டுகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த 3 வெகு விமர்சையாக வெகு சிறப்பாக இந்த விளையாட்டுப் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது.
என்னதான் இந்த விளையாட்டுப் போட்டியின் ஊடாக இங்கு இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளை இந்த வெளி சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த தமிழ் பராஸ்போர்ட் ஆனது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஆண்டு ஒரு பாரிய வெற்றியாகவே நான் பார்க்கின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த ஆண்டு முதல் முறையாக வடக்கிலும் கிழக்கிலும் அதே போன்று லண்டனிலேயும் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு நாள் என்கின்ற துணைப்பொருளே ஒரு நடைப்பயணத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த நடைப்பயணத்தின் ஊடாக நிறைய விஷயங்களை தாயகத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது, நிறைய விஷயங்களை புலம்பெயர்ந்த தேசத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. முதலே தாயகத்திலே இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில் நிறைய சோகங்கள், நிறைய மன அழுத்தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு தினமும் பயணிக்கின்றோம் என்ற வகையிலே அவர்களுடைய வழிகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம் என்ற வகையிலே சில சில விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே இந்த மாற்றுத்திறனாளிகளை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பிறப்பிலே தங்களுடைய அவயங்களை இழந்தவர்கள் அல்லது தங்களுடைய செவிப்புலன் விழிப்புலன்களை இழந்தவர்கள். அடுத்தது வந்து போராலே பாதிக்கப்பட்ட அவர்களுடைய அவயங்களை இழந்தவர்கள், அவர்களுடைய கண்களை இழந்தவர்கள், காதுகளை இழந்தவர்கள். அந்த வகையிலே இந்த போர்னால் பாதிக்கப்பட்டவர்கள், அதிலேயும் குறிப்பாக இந்த முன்னாள் போராளிகள் என்று சொல்லக்கூடிய எங்களுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள், எங்களுக்காக தங்களுடைய அவயங்களை இழந்தவர்களுடைய நிலைமைகள் மிகவும் மிகவும் மோசமான நிலையிலே இங்கே இன்னமும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் நித்தமாக இருக்கின்றோம். அதாவது இந்த நடைப்பயணத்தின் ஊடாக நாங்கள் கண்டுகொண்ட விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால், எந்த சமூகம் இந்த முன்னாள் போராளிகளை புறக்கணித்ததோ, எந்த சமூகம் அவர்களுக்கு கிட்ட வர தயங்கியதோ, அல்லது எந்த சமூகம் அவர்களுக்கு இந்த முச்சக்கர வண்டியிலே தெரியக்கூடிய சக்கர நாற்காலி போராளிகளை கண்டவுடன் அவர்களுடைய வாடை வருகின்றது, மூத்திரம் மணக்கின்றது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அவர்களுடைய மனதை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறதோ, அந்த சமூகம் இன்று உங்கள் பின்னாலே உங்களை வண்டிகளிலே வைத்து தள்ளிக்கொண்டு வருவதையும், விழிப்புலன் இழந்தவர்களை தோளிலே பிடித்து கூட்டிக் கொண்டு வரும் காட்சிகளை பார்க்கின்ற பொழுது நீங்கள் சமூகத்தோடு சமூகமயமாக்கப்படுகின்றீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. இதுதான் உங்களுக்கு முதலாவதாக தேவையா இருக்கின்றது. நீங்கள் எந்த சமூகத்தில் இருந்து உங்களை விரட்டி பார்க்கின்றார்களோ, அல்ல எந்த சமூகம் உங்களை புறக்கணிக்கின்றதோ, அந்த சமூகம் உங்களை தோளோடு தோல் நிற்கின்றது, உங்களுக்கு பின்னால் நிற்கின்ற என்ற நம்பிக்கையை உங்களுக்கு முதலே வளர்க்க வேண்டும். அந்த வகையிலே இந்த வடக்கிலேயும் கிழக்கிலேயும் நடைபெற்றிருந்த இந்த நடைபவனியின் ஊடாக யாழ்ப்பாணத்திலே கணிசமான 1000 மேற்பட்ட மக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அதே போன்று கிழக்கு மாநிலத்திலே 1000 மேற்பட்ட மக்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அந்த பங்கு பெற்றிருந்த மக்கள் உங்களோடு வந்தார்கள், உங்களை தள்ளிக்கொண்டு வந்தார்கள், உங்களை சுமந்து கொண்டு வந்தார்கள், உங்களை அரவணைத்துக் கொண்டு வந்தார்கள். இதுதான் எங்களுக்கு முதலாவது தேவையாக இருக்கின்ற விடயம். அந்த விடயத்திலே இந்த நடைப்பயணம் கணிசமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது. அதை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆற்றக்கூடிய பங்களிப்பு அளப்பரிய பங்களிப்பு. இந்த தாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை அரவணைத்து உங்களுக்கு கரம் கொடுப்பாராக இருந்தால், இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாங்கள் உங்களுக்கான பொருளாதார ரீதியான பங்களிப்பை மட்டுமே அங்கிருந்து வழங்கக்கூடும். அந்த வகையிலே நாங்கள் இந்த ஆண்டு எடுத்திருக்கின்ற இந்த நடைப்பயணம் லண்டனிலே ஒரு 50 லட்சம் ரூபாய்களை இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து பெறப்பட்டு அவர்கள் முன்வந்து விரும்பி இந்த பங்களிப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு மாற்றத்துக்கான வழியாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இது முதல் தடவையாக முதலாவது ஆண்டாக நடத்தப்பட்ட இந்த நடைபவனி எதிர்வரும் ஆண்டுகளிலே அது 3 நாடாக இருந்தது, 5 இடத்திலே ஆகும், 10 இடத்திலே ஆகும். ஒரு நாள் இந்த பூமி பந்திலே எங்கெல்லாம் தமிழன் தலை இருக்கின்றானோ அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களை முனைத்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு இந்த டேட்டா அமைப்பும் இந்த ஐபிசியும் செயற்படும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்திலே இங்கே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள், இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறை. உண்மையிலேயே இந்த புலம்பெயர்ந்த தேசங்களிலே பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை அதி நவீனமயப்படுத்த சலுகைகளாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கிடைக்கக்கூடிய கழிவறை வசதியாக இருக்கலாம், அல்லது மருத்துவ வசதியாக இருக்கலாம், அல்லது போக்குவரத்து வசதியாக இருக்கலாம். எந்த வசதியாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த முன்னுரிமை இங்கே தாயகத்திலே இல்லை. ஆக குறைந்தபட்சம் ஒரு கழிவறை கூட இந்த இடத்திலே வடக்கிலே கிழக்கிலே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை என்கின்ற அவர்களுடைய ஆதங்கங்கள், அவர்கள் இன்றைக்கு இந்த நடைமுறைப்படுத்தின இந்த நடைபாவனி உண்மையிலேயே இதயத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதே போன்று இதை பார்க்கின்ற மக்கள் எல்லோருக்கும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது.